சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்து இரண்டு சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டு சொல்கிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்திலிருந்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்துல அன்றரை நோக்கி பார்க்கலாம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனை இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்ரம் அன்றவரே இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட பேசுவீராக இடைபடுவீராக உங்களுடைய வசனத்தை அனுப்புவீராக காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை ஒரு நாளும் நீர் வெறுமனையை திரும்பி அனுப்பினதே இல்லையாண்டவரே ஆண்டவரே வந்து காத்திருக்கிற ஜனங்களை நீர் திருப்தியாக்கி அனுப்பியதுன்னு நாம் பார்க்கிறோம் அதே போல இன்னைக்கும் உங்களுடைய வேதத்தினுடைய மன்னாவை பிட்டு கொடுத்து எங்களை ஆசீர்வத்து அனுப்ப முடியும் நாங்கள் மகிமையுள்ள கரத்தில தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் சங்கீதம் அறுபத்தஞ்சு ரெண்டு சொல்கிறது மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு இருக்கு பொதுவாக இந்த நாட்கள்ல இந்த மாதிரி நேரங்களில் ஜெபம் அதிகமாக தேவைப்படுகிறது அதிகமாக நாம் கொண்டே இருக்கிறோம் பலவிதமான ஜெபங்கள் முழு இரவு ஜெபம் உபவாச ஜெபம் இப்படி பல ஜெபங்கள் ஜபங்கள் கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த ஜபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில காரியங்கள் நாம் நம்மளை சோர்வடைய பண்ணுகிறது என்ன மாதிரி காரியங்கள் சோர்வடைய பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நேரங்களில் நாம் ஜபிச்சும் கூட அதற்கு பதில் இருக்காது அந்த சூழ்நிலைகள் மாறாது அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பல நேரங்களில் நம்ம சோர்வடைஞ்சு போகிறோம் உதாரணமாக எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி பேசும்போது பிரதர் எவ்வளோவா ஜோப் பண்ணுறோம் ஆனாலும் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் குறிப்பாக இந்த பேண்டமிக் டையத்தை பற்றி அவங்க சொன்னாங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படி செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஜபத்தினால என்ன பலன் நம்ம எவ்வளவோ ஜோம் பண்ணுறோம் அழுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க உண்மைதான் பல நேரங்களில் அது நம்ம சோர்வடைய பண்ணுகிறது உண்மையிலேயே எந்த ஜபத்திற்கு பதில் உடனடியாக வருகிறது அதான் ரொம்ப முக்கியம் வசனம் சொல்லுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் இடத்துல வருவார்கள் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லுகிறது எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்குறார் அப்படி இருக்கும்போது ஒரு சில ஜபங்கள் பதில் வராதது போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன காரணம் இப்போ நம்ம ஒரு சம்பவத்தை வேதத்துலேருந்து பார்க்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் லாசுருனுடைய மரணம் இந்த லாசரு மரணம் அடைந்துட்டாரு இதை தெரிஞ்ச உடனே ஏசு கிறிஸ்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து புறப்பட்டு வராரு நாலு நாள் ஆயிருச்சு இப்போ ஏசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ளே நுழைகிறார் அந்த கிராமத்து நுழைகிற இடத்துலையே நிற்கிறாரு நிற்கும்போது மார்த்தால் ஓடி வந்து அவர் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் இருபத்தி ஓராவது வசனம் ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது மரியால் ஓடி வராங்க வந்த உடனே முப்பத்தி இரண்டாவது வசனம் இயேசு இருந்த இடத்தில் மரியால் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றாள் அப்படின்னா இந்த ரெண்டு ஜெபமும் ஒரே ஜபம் தான் மார்த்தால் சொல்றதும் மரியால் சொல்றதும் அச்சுப்பிடாம ஒரே ஜபம் மார்த்தாள் சொல்கிறாங்க நீ இங்கே இருந்திருப்பீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான் ஆண்டவரை அப்படின்னு இதே காரியத்தை தான் மரியாளம் சொல்கிறாங்க ஆனால் மார்த்தாள் பேசும்போது கூட பேசின இயேசு அவர் சொல்லும் போது அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு லாசரு உயிரோடு கூட எழுந்திருக்கலை இன்னும் லாசர் அப்படியே தான் இருக்கிறார் ஆனால் இதே ஜபத்தை மரியாள் வந்து சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் அடுத்து உடனே நடக்குது அப்படின்னா இந்த மார்த்தாள் ஜபத்திற்கும் மரியால் ஜபத்திற்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதான் செய்யுது ஜபம் ஒன்று தான் அந்த ஜபத்தை ஜெபித்த முறையில் வித்தியாசம் இருக்கு முதல்ல இந்த மார்த்தாலுடைய ஜபத்துக்கு வருவோம் இந்த மார்த்தாளுடைய ஜபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளுக்கும் அவன் சகோதரன் தான் லாசரு அவங்களும் ஓடி வராங்க ஓடி வந்து தான் இந்த காரியத்தை சொல்கிறாங்க ஆனால் என்ன ஒரு ஆச்சரியன்னா அவங்க சொன்ன உடனே இயேசு சொல்றதை திருப்பி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உடனே இந்தமா என்ன சொல்லிட்டாங்க அடுத்து உயிர் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான் யோசித்து பாருங்க இவங்க பண்ண ஜபத்திற்கு இயேசு ஒரு பதில் சொல்கிறாரு என்ன பதில் சொல்கிறாருன்னா அவன் உயிர் போகிறான் அன்னைக்கு இப்போது அந்த நிமிஷம் அவன் செய்யப் போகிறார் ஏன்னா இயேசு அதுக்கு தான் உள்ளே வந்திருக்கிறார் ஆனால் இந்த ஜபம் அவரை எந்த அளவுக்கு ரீச் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உயிர்த்தெழ பண்ண போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் ரீச் பண்ணதே ஒழிய வா உயிர் தழை பண்ணுறேன் உடனே அவன் இப்போ நான் அவனை எங்கே வச்சுருக்கிற காட்டு அப்படின்னு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஜபம் இல்லை ஆனால் மரியாள் சொன்ன உடனே ஆண்டவர் கேட்குறாரு அவனை எங்கே வைத்தீர்கள் உடனே ஆண்டவர் அங்கே போறாரு கள்ள தூக்கி போட சொல்றாரு லாசர் வெளியே வர்றாரு அப்போ இந்த ரெண்டு ஜபத்துக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம மார்த்தாலை குறித்து பார்க்கும் பொழுது அந்த அம்மா நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அநேக காரியங்களை இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் மரியாலை பார்த்தபோது அவங்க பாதத்தில் உட்காந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு ஆனால் மரியாலை விட மார்த்தால் தான் அதிகமாக அங்கே வசனம் பேசுவார்கள் அதான் ரொம்ப முக்கியம் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் மரியால் தான் நிறைய வசனம் பேசணும் அண்ட வரையும் உங்கள் பாதம்லாம் உட்காந்துருக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நாள் ஒரு நாள் என் சகோதரன் உயித்தெழுவான் நான் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் இந்தமா பேசுகிறாங்க யார் பேசுகிறாங்க மார்த்தால் பேசுகிறாங்க மார்த்தால் யார் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வேலை பார்த்துட்ருக்கவங்க வசனம் நிறையா பேசுகிறாங்க ஆனால் பாதத்தில் உட்காந்துருந்தவங்க வசனமே பேசலை அந்த இடத்துல

அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து நான் சொல்றேன் ஜெபம் உண்மையிலே தேவைதான் சில காரியங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் மரணம் நிகழ்ந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா பேண்டமிக் சுத்தி மரணம் எல்லா வீட்லயும் ஓலம் எந்த மரணம் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மரணம் போயிட்டே இருக்குது ஒரு பக்கம் உலகளாவே நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது இதை தடுத்து நிறுத்தக்கூடியதான ஜபம் எப்படிப்பட்டதான ஒரு ஜபமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஜபம் பத்தாது ஏசுவை ஆவியிலே கலங்க பண்ணுகிற ஜபம் வரணும் அவர் அசயம் பண்ற ஜபம் வரணும் அவர் அசைய பண்ற ஜபம் வரணும்னா ஓ இருதயம் உடஞ்சின் ஓ கண்ணில் தண்ணி வந்தாதான் அது முடியும் இப்போ இந்த நாலு நாளில் மார்த்தால் தேறிட்டாங்க மார்த்தால் தேரிட்டு எந்த அளவுக்கு தேரிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோதரன் மறித்துட்டா ஏசுநாதர் வருவாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேல் நடக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை ஒரு நாள் வரும் என் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான் அப்படி ஒரு நிலைமை வரும்போது கடைசி நாளில் வரும்போது நான் அவனை பறத்துல பார்ப்பேன் பரலோகத்திலே பார்ப்பேன் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக சொல்ற டைலாக் ஆனால் மறியால் தேறவில்லை இன்னும் அவள் வீட்டில் அழுது கொண்டு தான் இருக்கிறாள் அவளால் அந்த துக்கத்தை மறக்க முடியல அந்த துக்கம் உள்ளத்துல இருக்கு ஆழமான துக்கம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது மார்த்தால் புறப்பட்டு அவரை பார்க்க கிராமத்தோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க ஆனால் மரியாள் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியல இதுதான் உங்கள் ஜபத்திற்கான அடித்தளம் எப்படி அப்படின்னு கேட்டால் சில விஷயங்கள் உங்கள் இருதயத்தை பாதிக்குமானால் உங்கள் இருதயம் உடையுமானால் உங்களால் அழாமல் இருக்க முடியாது அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவது கஷ்டம் இப்போ இந்த பேண்டமிக் டயத்தில் ஜபம் நடக்குது நான் எந்த ஜபத்தையும் குறை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க நாம் ஜெபிக்கிற முறையை இன்னும் கொஞ்சம் மாற்றணும் தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது பேண்டமிக் டயத்தில் ஜபம் நடக்குது அநேக ஜபங்கள் நடக்குது ஆனால் இந்த ஜபங்களுக்கு ஏன் உடனடியாக பதில் இல்லை பல ஜபங்களுக்கு ஏன் பதில் இல்லை சில ஜபங்கள் ஆறுதல் கொடுக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அப்படி ஸ்பாட்டில் நிறுத்த வைக்கிறது இப்போ பாருங்க ஒரு உருவின பட்டயத்தோடு கூட ஒரு தூதனன் சங்கார தூதன் வரா சங்கார தூதன் வந்து தாவிது பண்ண ஒரு தவறின் நிமித்தமாக எருசலேமில் மிகப்பெரியதான அளவில் ஒரு பேண்டமிக் நடக்குது அது நடந்து கொண்டு இருக்கும் போது தாவிதினுடைய அந்த ஜெபம் இமிடியேட்டாக வசனம் சொல்லுது பதினேழாவது வசனம் ரெண்டு சாமியின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவித்து கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினம் காத் என்பவன் தாவி தினத்தில் வந்து அவனை நோக்கி நீ போய் எபோசியன் ஆகிய அருவானின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிவிடத்தை உண்டாக்கும் என்றான் கரெக்டா பாத்தீங்கன்னா அன்றைய தினம் அப்படியே உடனே ஸ்டாப் வசனம் சொல்லுது பதினாறாவது வசனத்தில் தேவத்து தன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜபம் என்ன செய்ய வைக்குது கர்த்தரை மனஸ்தாபப்பட வைக்குது தான் சொல்றேன் இங்கே மரியாதைடைய ஜபம் கர்த்தருடைய இருதயத்தை துயரம் அடைய வச்சுச்சு ஆவியில கலங்க பண்ணிட்டு அப்படி ஒரு ஜபம் தான் நம்மகிட்டருந்து வரணும் நாம் நார்மலாக எல்லாரும் கூடி ஜபிக்கிறாங்க நாமளும் ஜபம் பண்ணுவோம் ஒரு மணி நேரம் ஜபம் அரை மணி நேரம் ஜபம் திருப்பியும் சொல்றேன் நீங்க யாரும் மிஸ்டேக் எடுக்காதீங்க ஜபத்தை நான் குறை சொல்லவில்லை ஆனால் ஜெபம் கர்த்தரை அசைக்கக்கூடியதாக இருக்கணும் கர்த்தரே மனஸ்தாபப்படணும் அந்த அளவுக்கு நான் தானே தப்பு பண்ணேன் என்ன அடிங்க என்ன நொறுக்குங்க என் ஜனங்களை விட்டுருங்க இந்த ஆடுகள் என்ன செய்தது அதுதான் அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு வார்த்தை ஒரு ஜபத்தை செய்யும் போது ஒரு கடமைக்கு நம்ம ஜபம் பண்றதுக்கும் மார்த்தாருடைய ஜபம் என்ன தெரியுமா செத்துட்டா முடிஞ்சிருச்சு ஓகே நீங்கள் இருந்திருந்தால் அவன் பிழைச்சிருப்பான் ஆண்டவரே பரவாயில்ல இருக்கட்டும் லாஸ்ட் டயத்தில் வருவான் இது ஒரு நார்மல் ப்ரேயர் மரியாதைடைய ஜெபம் என்ன தெரியுமா நீங்கள் மட்டும் இங்கே இருந்திருந்தீங்கன்னா ஆண்டவரை கன்ஃபார்மாக அவன் பிழைச்சிருப்பான் அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒரு வார்த்தையும் இல்லை ஏசுவாலையும் பேச முடியல அவள் அழுகிறதையும் கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் கண்டு அவர் ஆவியிலே கலங்கினார் நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கணும் நான் சொல்றேன் நீங்கள் அழுது உண்மையிலேயே இருதையும் உடஞ்சு ஜபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய அழுகையை தாண்டி தேவனால் போக முடியாது உங்கள் அழுகையை தாண்டி தேவனால் ஒரு கிரியை செய்ய முடியாது அந்த அழுகைக்கான பதிலை கொடுத்துட்டு தான் வேறு வேலையை பார்ப்பார் அவர்